அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் கடல் உள்வாங்கி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே அதிசயமாக பார்க்கப்படுதுங்க. சாதாரணமாகவே இந்த கடல் உள்வாங்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலுக்கும் ஐயா வைகுண்டர் அவதார பகுதிக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் ஒவ்வொரு மாதமும் வழக்கம் போல் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள், முந்தைய நாட்கள், பிந்தைய நாட்களில் காலையில் இந்த கடல் நீர் உள்வாங்கக்கூடியதும் மாலையில் இயல்பு நிலைக்கு திரும்புவதும் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் தற்போது இந்த கடல் உள்வாங்கி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே ஒரு பக்தர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது இப்போது தமிழகம் முழுவதும் எல்லா இடங்கள்லேயும் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இப்போது கடல் உள்வாங்கி இருக்கிறது பற்றி நிறைய பக்தர்கள் நிறைய மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க. அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்ற வருடம் திருச்செந்தூரில் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிகப்படியான கனமழை பெய்து ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த கடல் உள்வாங்கி இருக்கிறதுக்கும் இது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னும் நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவையெல்லாம் என்னென்ன அப்படின்னு சுவாரஸ்யமானதாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும் போது உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே சுப்பிரமணியருக்கு அருகரா என்ற வாசகம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதே போல் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய எந்த பெயர் பிடிக்குமோ அதை குறிப்பிட்டு அருகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது, நீங்கள் முழுமையான ஜோதிட பலன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டாலே போதுமானது. இந்த வீடியோவுக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன், நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும். சரி, நாம் இப்போது திருச்செந்தூர் உள்வாங்கியதை பற்றி, அதாவது கடல் உள்வாங்கியதை பற்றி பார்த்துட்ருக்கோம். குறிப்பிட்டு இந்த திருச்செந்தூருக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எப்போதும் வரக்கூடியதும் அந்த கடல் பகுதியில் ஏராளமான பக்தர்கள் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பிட்டு இந்த நிலையில் இந்த பௌர்ணமி வரக்கூடிய இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக திடீரென கடல் நீர் உள்வாங்க தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு 80 அடி தூரம் கடல் நீர் உள்வாங்கி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இரவிலும் உள்வாங்கியே காணப்பட்டிருக்கு. இதுதான் ரொம்ப பெரிய அதிசயமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, காலையில் உள்வாங்கக்கூடிய அந்த கடல் நீரானது இயல்பு நிலைக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அல்லது மாலைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இரவு வரைக்கும் இப்படி கடல் நீர் உள்வாங்கி இருக்கிறது. இதனால் பாசி படர்ந்த பாறைகள் வெளியில் தெரிந்திருக்கு. கோவிலுக்கு வந்த பக்தர்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் பாறையில் நடந்து சென்று ஆச்சரியத்தோடு பார்த்து மகிழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போது பரபரப்பாக இருக்குது. பக்தர்கள் வழக்கம் போல் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் சமீபத்தில் திருச்செந்தூருக்கு சென்ற அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சாதாரணமாகவே கந்த சஷ்டி அப்போ அல்லது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சுமார் 100 அடி தூரத்துக்கு இந்த கடல் நீர் உள்வாங்குவதை நம்மளால் பார்க்க முடியும். அதே போல் தற்போது சாதாரணமான நிலையில் இப்படி நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பேசப்படுது. குறிப்பிட்ட தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற இந்த நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிட்டு தான் அடுத்ததாக முருகப்பெருமானை தரிசனம் செய்வாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த திருச்செந்தூரில் பக்தர்கள் அதிகமாக வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்படி கடல் நீர் உள்வாங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாகவே கடல் காத்த கந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமான் அந்த கடலை பார்த்து அவர் அந்த கடல் காத்த கந்தன் அப்படின்னு சொல்லும்போது எப்படிப்பட்ட சுனாமியாக இருந்தாலும் அதையே தடுத்து நிறுத்திய கந்த பெருமான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த கடல் காத்த கந்தன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய செயல்தான் இப்படி கடல் உள்வாங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. கடல் இயல்பு நிலைக்கு மாறியதற்கு பிறகு பக்தர்கள் வழக்கம் போல் கடலில் புனித நீராடி இருக்காங்க.
திருச்செந்தூர் பகுதியில் 4 மணி அளவில் சுமார் 30 மணி நேரம் கனமழை பொழிந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சாலை எங்கும் மழை நீர் பெருக்கெடுத்திருக்கிறது என்று சொல்லலாங்க. யாராலும் மறக்க முடியாது, சென்ற ஆண்டு ஏகப்பட்ட கனமழை அந்த திருச்செந்தூரில் வந்து பக்தர்கள் எல்லாம் ரொம்பவே ஒரு அச்சத்தில் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இருந்த நிலை மாறி தற்போது இயல்பு நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இப்படி கடல் உள்வாங்கி இருக்கு. சாதாரணமாகவே கடல் உள்வாங்கக்கூடிய நேரத்தில் சிலைகள் எல்லாம் வெளியில் தெரியக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சிலைகள் வெளியில் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிதிலமடைந்த சிலைகளை கோவில்களிலோ வீடுகளிலோ வைத்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகம். அதுபோன்ற சேதமடைந்த சிலைகளை கடல், ஆறு, குளம் போன்ற நீர்நிலைகளில் பக்தர்கள் விட்டு செல்வது தான் வழக்கம். அந்த வகையில் திருச்செந்தூர் கடல் உள்வாங்கும் போது கடலில் போடப்பட்டிருந்த அந்த சிதிலமுற்ற சிலைகள் மேலே வருவது தெரியும். சில நாட்களுக்கு முன்பு கூட பைரவர் மற்றும் நந்தி பகவான் சிலைகள் வெளியே தெரிந்திருக்கிறது என்று சொல்லலாம். அவற்றை பக்தர்கள் கொண்டு வந்து கரையில் வைத்து வணங்கியிருக்காங்க. அதே போல் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி போன்ற நாட்களிலும் கடல் உள்வாங்குவதும் பிறகு இயல்பு நிலைக்கு திரும்புவதும் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று. அதே போல தான் ஒவ்வொரு நாட்களும் இப்படி நடந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். கடல் அலைகள் மீண்டும் கரையை தொட செல்லும்போது அந்த காட்சி பார்ப்பதற்கு ரொம்பவே அழகான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. திருச்செந்தூருக்கு போகக்கூடியவங்க முதல்ல கடலில் நீராடிட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாகவே சாதாரணமாக இந்த கோவில் வளாகத்தில் அருகில் இருக்கக்கூடிய கடல் கிட்டத்தட்ட 500 அடிக்கு உள்வாங்கி இருக்கும் அப்படின்னு கூட நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இது சில நாட்களுக்கு முன்பு நடந்ததாகவும் சொல்லப்படுது. கோவில் அருகே இருக்கக்கூடிய நாளி கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரை சுமார் 500 அடிக்கு கடல் நீர் உள்வாங்கியது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பிட்டு பக்தர்கள் கடலில் இறங்கிறதுக்கே பயப்பட்டிருக்காங்க ஒரு சில நேரம் இந்த கடலினுடைய ஒரு ஆக்ரோஷத்தை பார்த்து அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நிறைய பேர் புகைப்படம் எடுப்பதற்காக சென்று கூட திருச்செந்தூர் இப்படி கடல் உள்வாங்கி இருக்கிறத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு திருச்செந்தூருக்கு நாம் போகும்போது எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அது நீங்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். திருச்செந்தூருக்கு குழந்தை வரம் இல்லாதவங்க தான் அதிகமானோர் வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அறுபடை வீடுகளில் எப்போதுமே இந்த திருச்செந்தூர் ஒரு தனி படை வீடு அப்படின்னு தாங்க சொல்லணும். அறுபடை வீடுகளும் குன்றின் மீது அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை கொண்டிருக்கும் போது அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான இந்த திருச்செந்தூர் மட்டும் கடலோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் அப்படின்னு சொல்லலாம். நாள்தோறும் இங்கு ஏராளமான பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய ஆச்சரியத்தை நம்மளால் பார்க்க முடியும். திருச்செந்தூர் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்ததாக கந்த சஷ்டி விழா தொடங்க இருக்கு. இந்த கந்த சஷ்டி விழாவில் எப்போதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க. கந்த சஷ்டி அப்படின்னு பார்க்கும்போது சூரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய நிகழ்வெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சிவபெருமானுடைய கட்டளையை ஏற்று சூரபத்மனை அழிக்க இந்த திருச்செந்தூருக்கு முருகப்பெருமான் வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேளையில் முருகப்பெருமானுடைய தரிசனம் வேண்டி தேவர்களுடைய குருவான வியாழ பகவான் இந்த தலத்தில் தவம் இருந்தார் அப்படின்னும், அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்தில் தங்கினார் என்றும், அவர் மூலமாக அசுரர்களுடைய வரலாற்றையும் தெரிந்து கொண்டார் என்றும், அப்போது தன்னுடைய படைத்தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினார் என்றும் அவர் கேட்கவில்லை, பின்பு முருகன் தன்னுடைய படைகளோடு சென்று அவரை வதம் செய்தார் என்றும், வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்தில் எழுந்தருளும்படி வேண்டினார் என்றும் நிறைய தகவல்கள் திருச்செந்தூர் பற்றி சொல்லிக்கொண்டே போகலாங்க. முருகனும் இங்கே தங்கினார். பிறகு வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பினார் என்றும், முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இந்த தலம் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பெற்றார் என்றும், மேலும் பிற்காலத்தில் இந்த பெயரே செந்தில்நாதர் என மருவியதாகவும், மேலும் திருசெயந்திபுரம் என்றும் ஜெயந்தி என்றால் வெற்றி என அழைக்கப்பெற்றது, மேலும் இது திருச்செந்தூர் என மருவி இருக்கிறதாகவும் இப்போ வரைக்கும் சொல்லப்படுது. 157
7 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலினுடைய கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்குங்க. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பிறகு தன்னுடைய வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார் எனவும், இந்த கோலத்திலேயே முருகப்பெருமான் வழக்கையில் தாமரை மலரோடு அருள்கிறார் என்றும், தலையில் சிவயோகி போல ஜட்டாமுடியுடன் தரித்திருக்கிறார் என்றும், இவருக்கு இடதுபுறம் சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கிறது, இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பிறகு முருகனுக்கு தீபாராதனை நடக்கும், சண்முக சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் இந்த லிங்கம் இருக்கும், இந்த இரு லிங்கங்களும் இருளில் இருக்கிறதால் தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியக்கூடிய அதிசயம் அப்படின்னு ஏகப்பட்ட அதிசயம் இந்த திருச்செந்தூரை பற்றி சொல்லி கொண்டே போகலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கிய நிகழ்வு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.